சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கு போக போறீங்களா அக்கா? ஆமாடி, அங்க இருக்க நிலைமைய பார்த்தா போகத்தானடி வேணும். அப்ப நான் வீட்லயே இருந்துடலாம்ல அக்கா? எதுக்கு அக்கா அப்படி பாக்குறீங்க? அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அதெல்லாம் வீட்ல இருக்க நிலைமைய பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். நீ வா. என்னக்கா வீடு பூட்டி இருக்கு, சாரி இல்ல போல? ஏய், என்ன நீ, அவர் வீட்ல இல்லங்கறது நீ என்னோட ஜாஸ்தி அதிர்ச்சி ஆகுற? நான் அதிர்ச்சி ஆனதே உங்களுக்காக தானே அக்கா. பசிக்குதுன்னு வேற சொன்னீங்க, வீடு பூட்டி இருக்கே என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். வேற என்ன பண்றது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அக்கா எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீ கேட்க போற விஷயத்தை பொறுத்து இருக்குது. புதுசா ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் ஏற்கனவே நீங்க என்கிட்ட கேட்ட விஷயம்தான். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? இல்லக்கா, தங்கவேலுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்து போச்சுனா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல? ஓ, அதுவா? ஆமா கேட்டேன், அதுக்கு இப்ப என்ன? இல்லக்கா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னது? இல்லக்கா, நீங்க அசந்திருந்த நேரத்துல சார்க்கு யாராச்சும் ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏய், இப்ப நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் விஷயம் உனக்கு அதுக்கடி? என்னக்கா, நான் என்ன நானாவா கேக்குறேன்? நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வியை தான் நான் திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க என்னை விட அனுபவம் உள்ளவங்க, இந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு சரியானதா கூட இருக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எனக்கு பயன்படும் இல்ல, அதான் கேட்டேன். அப்படியே தோசை கந்தி எடுத்து அடுப்புல பழுக்கு பழுக்கு காய வச்சு ஒரே இழுப்ப இழுத்து சூடு வச்சிருவேன். ஐயோ, யாருக்குக்கா? ஏய், நீ எதுக்கு இப்ப இவ்வளவு மிரண்டற? அக்கா, அத சொல்லும் போது உங்க முகம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சா? அதான் மிரண்டிட்டேன். என் புருஷனை பறிக்கணும்னு நினைக்கிற எவ்வளவு இருந்தாலும் சரி, அவ கதி அதோ கதி ஆக்காம விட மாட்டேன். அப்ப சாரு, அவரை மட்டும் என்ன விட்டுருவேனா? அவருக்கும் அவளுக்கும் சேர்த்துதான் சூடு போடுவேன். ஐயோ அக்கா, நீங்க ஆத்திரப்படாதீங்க, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லக்கா. ஏன்கா? ஏன்னா என் இடத்துல இருந்து நின்னு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்னக்கா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, நேரம் ஆச்சா, பசி வேற வயித்து கிள்ளுது. அதான் இனிமே சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பணும். இந்த மனசுகிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், போகும்போது சொல்லிட்டு போங்க, வரும்போது சொல்லிட்டு வாங்கன்னு. கேட்டாதானே, பசி நேரத்துல பிள்ளை தூட்டி எங்க போய் தொலைஞ்சாருன்னு வேற தெரியல. அக்கா, நான் நினைக்கிறேன் இனிமே நீங்க வந்து சமைக்கிற சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு. சாரே ஏதாவது சாப்பாடு வாங்க போயிருப்பாரோ? ஆமா கிழிச்சாரு. என் வீட்டுக்காரு அப்படி ஒண்ணு செலவு பண்ற ஆளு கிடையாது. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? இல்லக்கா, நீங்க வேணா பாருங்களேன், சார் வரும்போது எல்லாருக்கும் பிரியாணி போட்டல வாங்கிட்டு வருவாரு. என்னப்பா பசிக்குதா? சரி சரி சாப்பிடலாம். யோ, அம்மா வந்துட்டாடா, வா சேர்ந்து போய் சாப்பிடலாம். சமைக்காம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, பசி உயிர் போகுது, என்ன பண்றது? அதான் எல்லாரும் சாப்பிட்றது பிரியாணி வேண்டாம் கடையில போய். என்னது பிரியாணியா? ஆமா, எல்லாருக்குமே வேண்டாம் இருக்கேன். வா ரவதி, உள்ள போய் சாப்பிடு. அக்கா பாத்தீங்களா, நான் சொல்லல சார் பிரியாணி வாங்கிட்டு வருவாருன்னு. நீங்க தான் வீட்டுக்காரரை பத்தி தெரியும், அது இது நீங்க. சரி வாங்க சாப்பிடலாம். அடி பாவி சந்தோலி, எல்லாம் நீ சொல்லுது அந்த ஏற்பாடுல நடந்திருக்கா? சாப்பிடுறேன்.
யோ மறந்தே போயிட்டேன். ஈரல் பிடிக்குமோ? நான் சாப்பிடு. எனக்கு ஈரல் குறையே நடக்குது. உங்களுக்கு ஈரல் கேக்குதா? இந்த வர்றேன். கூச்சப்படாம சாப்பிடுற ரேவதி. ஹலோ, என்னடா சொல்ற? ஒரு நிமிஷமா. என்னடா சொல்ற? எப்படி ஆச்சு அந்த மாதிரி? சரி வர. மகேஷ், மகேஷ் என்னங்க வச்சிருக்கீங்க? மகேஷ்க்கு டிரைவர் சந்திரன் இருக்கான்ல. ஆமா, அந்த நாசமா போறவனுக்கு இப்ப என்ன? ஏய், அவன் செத்து போட்டானாடி. தற்கொலையா? தற்கொலையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, அவன் பொண்டாட்டி ஏதோ அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு வேற ஒருத்தி கூட தொடர்பு வச்சிருக்கான்னு கேட்டிருக்காவ. அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு நீ எப்படி என் மேல சந்தேகப்படலாம்? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை அவனுக்குன்னு கேட்டு டப்புனு தூக்கு போட்டு வீட்டை செத்து போட்டானாண்டி. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை சந்தேகப்படுறதுனால எப்படிதான் நடக்குது பத்தியா? கொடுமடா சாமி.